வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்தது. சனிக்கிழமை ஒரு 2 மணிக்கு மேலே தான் நான் வந்து மிஷின் பக்கமே வந்தேன். இது வந்து கடையில் போய் நம்ம டெய்லரிங்குக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால அங்கே நான் தேவைக்கு போய் வாங்கிக்கிடுவேன். இப்போ நூல் கட்டை வந்து நிறைய கம்மியாக இருந்தது. அது இல்லாமல் லைனிங்கும் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியது இருந்தது, லேஸும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது. எல்லாமே நானே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1-2 இருந்தால் பிள்ளைங்கிட்ட கொடுத்து விட்ருவேன், அதனால் நிறைய எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டு. காலையிலேருந்தே வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது. ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்குமே நமக்கு அந்த துணிகள் கொடுக்க வேண்டியது இருந்து தச்சு கொடுத்துருந்தோம். சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சதுமே நான் வந்து வீட்டு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதோடய விலாக் வந்து நான் இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விலாகு வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி சமையல் பண்ணுறீங்க, அதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் நம்ம டெய்லரிங் சேனலில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இன்னொரு விலாக் சேனல் இருக்குது, சமையல் எல்லாமே அதில் போடுவேன். அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வேணும்னா நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அதில் கூட கிடைக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி இதில் 2 சாரி வந்து தைக்க வேண்டியது இருக்குது. இது நைட்டு கொடுக்கணும், ஏன்னா இதுவும் ஏதோ விசேஷ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இது நான் தைச்சது தான், 1 வருஷத்துக்கு முன்னாடியே தைச்சது. இது வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போடலை, ஆனால் இதோட மாடலில் வேற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே. முன்னாடிலாம் உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப வியூஸ் போயிருக்காது, அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு நீட்டாகவும் இருக்கும், எந்த கேப்புமே இல்லாத அளவுக்கு 2 கலர் கிளாத்து வச்சு, இது சாரியோட கிளாத்தும் ப்ளவுஸோட கிளாத்தையும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கோம். ஸ்டோன் லேஸு, அதுக்கப்புறமா லேஸ் எல்லாமே வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த மாடல் வந்து போட்டாலே ரொம்ப லுக்காக இருக்கும். ஒருவேளை இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 ப்ளவுஸுமே கட் பண்ணிவிட்டு மிஷினில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ந்து வந்து ஒரு 4-5 நாளாக வீட்டில் எந்த வேலைகளுமே பார்க்கல, துணிகள் நிறைய அழுக்காகிட்டேன். ஏன்னா அவசரமாக வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது படப்படவனி வேலைகளை முடிச்சுட்டு நம்ம வந்து குளிக்க போகும்போது அப்படியே துணிகளை எல்லாமே கலத்தி கலத்தி அழுக்கு கூடையில் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம். எப்போவுமே அவசர வேலைகள் நடக்கிற டைமில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை சேர்த்து வச்சு 1 நாள் துவைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து காலையில் என்ன பண்ணேன்னா எந்திரிச்சதுமே துணிகள் எல்லாமே ஊற வச்சுட்டேன். கையால் கொஞ்சம் துணிகள் வந்து துவைப்பேன், என்னோடய துணிகள் அதிகமாக நான் கையால் தான் துவைப்பேன். கொஞ்சம் பெட்ஷீட்டு, திக்கான துணிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடியது, நைட்டி எல்லாமே மிஷினில் போட்டுருவேன். காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த துணியை துவைச்சிட்டா ஒரு டென்ஷன் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு வந்து நான் அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த துணிகளெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதிகமாக கொஞ்சம் துணி துவைச்சாலே கொஞ்சம் கைவெளி வரும் எனக்கு, அதனால் வந்து ரொம்ப சேராத அளவுக்கு தான் பார்த்துட்ருப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் தொடர்ந்து வேலை பார்க்குற டைம் வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் வேலை பார்க்க போனோன்னா இதில் வந்து நமக்கு ஒரு துணி தைக்க நேரம் போயிடும், அதுக்கப்புறம் கொடுக்குறது பெண்டிங் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணவே முடியலை. இன்றைக்கி துணிகள் எல்லாமே துவைச்சி காய போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கடைகளுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து இந்த 2 ப்ளவுஸும் கட் பண்ணி தைக்க ஆரம்பித்தேன். ஆனால் இதில் உட்கார்ந்த நேரத்தில் இருந்தே கொஞ்சம் வேலை ஓடவே இல்லை. ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்போவுமே நிறைய ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கவே முடியாது, ஏன்னா நம்ம உடம்பு அந்த மாதிரி ஒத்துக்கிடவும் செய்யாது. வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து வரவே முடியாது. நம்ம ஒரு வேலை தான் இருக்குது முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினைப்போம். ஒரு வேலையில் போய் கை வச்சதுமே சரி இந்த வேலை தானே, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இதே முடிச்சிடலாம் அப்படி தான் நம்ம வந்து கிச்சனுக்கு போனாலே வேலைகளை வந்து பார்த்துட்ருப்போம். கிச்சனுமே இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, அது எப்போ முடியுதுன்னே தெரியலை. இன்னும் துணிகள் நிறைய தைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ளவுஸும் நைட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேறு ஆட்களுக்குள்ள ப்ளவுஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து தைக்க ஆரம்பித்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க மாடல் ஏதாவது வச்சு தைச்சி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பின்கழுத்துக்கு ஃபுல்லாகவே ஸ்டோனில் மாடல் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை எடுக்கவும் முடியலை. எடுத்து பார்த்தேன், நூல் வந்து நூலோடு சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி கோரி கோரி வந்தது. அப்படி எடுத்துகிட்டு நம்ம அதை அடுத்த இடத்துல தைச்சாலும் துணி வந்து வீணாக போயிடும், ஈஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அப்படியே வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, அதுலேயே வந்து கழுத்தை கட் பண்ணி தைச்சிட்டேன். வேறு அவங்ககிட்ட சொல்லியாச்சு,
அது வந்து தைக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் சின்ன உடம்பாக இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து துணிகளாக கட் பண்ணி தைச்சிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பாடி அளவாக இருந்ததுன்னா நமக்கு அந்த மாதிரி கழிக்க முடியாது. அதனால் நான் வந்து அதிலேயே தைச்சி கொடுத்துட்டேன். அதை நெக்கை சுற்றி வந்து ஸ்டோன் மட்டும் வச்சு தைச்சிருக்கேன். அந்த ஸ்டோன் தைக்கிறது எப்படின்ட்டு நான் வந்து தெளிவாக காமிக்கிறேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு அந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதுக்கும் நான் வந்து விளக்கம் கொடுக்கேன். இப்போ வந்து நான் அந்த கழுத்து தைக்கிறத பாருங்கள். ஒரு தையல் போட்டிருந்தேன், அது வந்து கொஞ்சம் கோணலாக வந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுட்டேன். நம்ம எப்போவுமே எவ்வளோ துணி தைச்சிட்டு இருந்தாலும் தையல் வந்து நீட்டாக வரோன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கோணல் மாதிரி தெரியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறதுனா கண்டிப்பாக இன்னொரு தையல் போட்டு அதை சரி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்போவுமே தைக்க பார்க்கணும். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸாக இருந்தாலுமே அந்த தையல் வந்து நீட்டாக வரல அப்படின்னா மறுபடியும் அதை வந்து எப்படி நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்து தைக்கணும். அப்படி இல்லைனா அது வந்து கொஞ்சம் தப்பாகவே தான் வந்துட்டுருக்கும். சரி, ஒரு ப்ளவுஸில் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோன்னு வைங்க, அடுத்த ப்ளவுஸில் அதே மாதிரி வரும். அதனால் எப்போவுமே ஒரு சின்ன தவறாக இருந்தாலுமே அதை சரி பண்ணி தைக்க பார்க்கணும். இப்போ முன்கழுத்தையும் நான் வந்து ஷோல்டர் தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த உடம்பு ஃபுல்லாக தையல் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது ரவுண்டு நெக் தான் அப்படிங்கிறதுனால பின்கழுத்தையுமே அடித்து திருப்பியாச்சு இல்லையா. இப்போது இந்த முன்கழுத்தையும் அடித்து திருப்பி ஷோல்டர் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. நீட்டாக இருக்கும், இப்படி தைச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நைஸான கிளாத்துக்கெல்லாம் அந்த மாதிரி தைச்சதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கழுத்துகள் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், இழுத்தா கிளியிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கிளாத்து வந்து முன்பக்கத்துக்கு அடித்து திருப்புங்க. இப்போ வந்து ஸ்டோன் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ டபுள் ஸ்டோன் லேஸ் வந்து எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள். அந்த லேஸோட நுனியில் வந்து கொஞ்சம் கவர் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி மேலே தூக்கிட்டு நிற்கும், நல்லா இருக்காது. இப்போ லெஃப்ட் சைடில் அந்த ஷோல்டரை விட்டு நான் வந்து அடியில் எடுத்து வைக்கேன். ஏற்கனவே இந்த ப்ளவுஸை வந்து உடம்பு ஃபுல்லாகவே ஜாயின்ட் பண்ணிட்டேன், லேஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் இல்லாமல் உடம்பெல்லாம் தைச்சிட்டேன். இந்த மாதிரியும் சில நேரங்களில் நடக்கும். இப்போ பாருங்கள், அந்த லேஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தெளிவாக தெரியலன்னு நினைக்கேன், முடிஞ்ச வரைக்கும் காமிக்க பார்க்குறேன். இந்த லேஸ் வந்து நம்ம நடுவில் இந்த ஊசி வந்து வர்ற மாதிரி வச்சு நல்லா ஒரு லாக் தையல் போட்டு ஆரம்பித்து பொறுமையாக கொண்டுட்டு வரணும். நான் வந்து ஒரு பக்கம் கை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அந்த ஒரு 1/4 இன்ச்க்கும் குறைவான கிளாத்து கழுத்து பகுதியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இடது பக்கத்தில் அந்த லேஸை வந்து ரொம்ப இழுக்கவே கூடாது. இந்த வலது பக்கம் கை வச்சு அந்த ஊசிக்கு பின்னாடி போகக்கூடிய கிளாத்தை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா அந்த லேஸ் வந்து லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக வந்துட்டுருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த லெஃப்ட் சைடு கை இருக்க இடத்துல வந்து லேஸை கொஞ்சம் வளைச்சி வளைச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தைச்சிட்டே வந்துட்டுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் வந்து கரெக்டாக ஊசியில் அடி வாங்கிட்டு இந்த வளைவு வர இடத்துல ஸ்டோன் இருந்தது. நான் சமாளித்து அப்படி தள்ளி தைச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன், கரெக்டாக தைக்க முடியாமல் ஊசி வந்து உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த லேஸ் எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு தைக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து ஒரு இது தைச்சாலுமே ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும். இப்போ ஊசி உடஞ்சிட்டு இந்த இடத்துல அந்த லேஸுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு நல்லா கேப் விழுந்த மாதிரி ஆகிட்டு, அதனால் நான் அதை அப்படியே எடுத்தேன். அது தனியாகவே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ஸ்டோன் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே நான் எடுத்து விட்டுட போகிறேன். அதுக்கு மேலே வச்சு தைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்டோனுக்கு மேலே அந்த லேஸும் சேர்ந்து வரும்போது விலகி விலகி போகுது, ஊசியில் வந்து அடி வாங்குது. இனிமேல் நம்ம வேறு ஊசி மாற்றிட்டு தான் தைக்கணும். அதனால் இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாமே எடுத்து விட்டுறலாம். இது வந்து நெக்குக்கு அழகாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எடுக்காமே தைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக எடுத்து தான் தைக்கணும். அந்த மாதிரி ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த லேஸ் தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஊசியை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா தைக்க போகிறேன். இப்போ வீடியோவை ரொம்ப ஸ்பீட் பண்ணி கொண்டு போனாலும் வீடியோ ரொம்ப ஸ்பீடாக கொண்டுட்டு போகிறீங்க, புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால நான் அந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க.
இப்போ வந்து ஊசி கலத்திட்டு வேறு ஊசி வந்து மாற்றியாச்சு. ஊசி வந்து கரெக்ட் பாயிண்டில் மாட்டணும். கரெக்டாக மாட்டலை அப்படின்னா அது வந்து தையல் வந்து ஒரு மாதிரி லூப் அடித்த மாதிரி வரும். நம்ம என்ன காரணம்னு தெரியாமே போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு விடப்போம். ஊசி ஒரு பாயிண்ட் விலகி இருந்தாலுமே அந்த தையல் வந்து லூப் அடிக்கும். இப்போ ஊசி மாட்டிட்டு நான் வந்து ஒரு துண்டு துணியை எடுத்து வச்சு செக் பண்ணிவிட போகிறேன். ஏன்னா நம்ம நல்ல கிளாத்தில் வச்சு தைக்கும் போது மறுபடியும் லூப் அடிச்சுட்டே வந்ததுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஸ்டோனில் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அந்த கட்டாயிருந்து பாருங்க, அந்த ஸ்டோனுக்கு கொஞ்சம் முன்னே தள்ளியே வச்சு தச்சு கொண்டுட்டு வந்துட்ருக்கேன். இப்போது அடுத்த ஸ்டோன் லேசையும் அதுக்கு ஊடே வச்சு ஜாயின் பண்ணி நம்ம வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு ஒரே அளவில் தச்சு கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி வரும்போது நீட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பொறுமையாக தைச்சாலும் கையில் தைக்கிற அளவுக்கு டைம் ஆகாது. அதனால் சீக்கிரமாக தைச்சிடலாம், கொஞ்சம் பொறுமையாக தைங்க அவ்வளோந்தான். ஒரு சில நேரத்தில் நான் வந்து இது தைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காதுன்னா சில பார்டர் வந்திருக்கும் பாருங்கள், அந்த இடங்கள் திக்கான ஹேண்ட்வாஷ் கொடுத்துருக்க இடங்கள்லாம் அடிக்கடி நூல் வந்து கட் ஆகி போயிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊசி வந்து வலி வலிவி உடையிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா அப்படியே எடுத்து வச்சுருவேன். லேஸ் அந்த ஸ்டோன் லேஸ் மட்டும் கையாலே தைக்கிற மாதிரி வச்சுருவேன். கையால் தைக்கிற வீடியோவும் நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கையால் தைக்கிறத காமிங்கக்கா அப்படின்ட்டு, கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வந்து அதிகமாக துணிகள் வந்து ஸ்டோன்லெஸ் வச்சு தைச்சா கையாலே தான் வந்து தைப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த சிம்பிளான மாடல்களுக்கு வந்து மிஷினில் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அதே போல் தைச்சிக்கிடுங்க. இப்போ எங்கேயாவது நூல் என்னதுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ கை வந்து ஏற்கனவே நான் தச்சு முடிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ கைக்கு எப்படி நம்ம ஸ்டோன்லேஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கையை வந்து நல்ல பக்கமாகவே வச்சு தைச்சிங்க அப்படின்னா சரியாக வராது. ஏன்னா அந்த மாதிரி நமக்கு தைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி உள் பக்கமாக லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி பிரட்டி வச்சுக்கிடுங்க. பரட்டி வச்சுட்டு அந்த தையல் போட்டிருப்போம் பாருங்கள், அதுக்கு ஒரு அரை இஞ்சி ஒரு இன்ச்சிக்கு இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் வச்சு தைக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு தைக்கும்போது ஒருவேளை நம்ம ஒரு தையல் வந்து உடம்ப பிடிக்கணும் அப்படின்னா கூட அந்த தள்ளி தையல் போட்டு பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அடி கைப்பகுதியில் வந்து ஸ்டோன் லேஸ் இருந்ததுன்னா ஒரு சில சாரீஸில் வந்து அது நம்ம வந்து நடக்கும்போது கையெல்லாம் அசைக்கும்போது அந்த மார்பு சைடில் வந்து நூல் இழுக்கிற மாதிரி ஆகிட்டுருக்கும். அந்த கையில் இருக்க லேஸ் பட்டு உரசி உரசி, அதனால் அதுலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தைச்சிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நல்லா லாக் தையல் போட்டு இந்த மாதிரியே தைச்சி எடுத்துக்கிடலாம். ரெண்டு கைக்குமே இதே மாதிரி தைக்கலாம், ரொம்ப நீட்டாக வரும். லேஸு தைக்கிறதா இருந்தாலுமே இதே போல் தான். தைச்சி முடித்ததுக்கப்புறம் தைச்சாக்கி நீங்கள் இதே மெத்தடில் தைச்சி பாருங்கள். இப்போ வந்து ரெண்டு கைக்கும் நான் லேஸு தச்சு ப்ளவுஸ் எல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து இன்னொரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. அதை நான் வந்து தைக்கும்போது கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மங்கலாயிட்டு பாருங்கள் வீடியோ இருட்ட ஆரம்பிச்சிட்டு. ஆனால் இது எடுத்ததுக்கப்புறமா சுத்தமாக வேலையே ஓடலை. இப்போ பாருங்கள் இது தச்சிட்டு இருக்கும்போதே அடிக்கடி கொஞ்சம் ஃபோன் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால் ஃபோன் எல்லாம் எடுத்து பேசிட்டு நம்ம வந்து அதே ஃபோனில் தான் வீடியோவும் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் வீடியோ எடுக்கும்போது ஃபோன் வந்ததுன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என் மகள் வந்து காலேஜிலேருந்து வந்துட்டு இருந்தா வீட்டுக்கு, ஹாஸ்டல்லேருந்து இன்றைக்கி வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தது. அதனால் அதையும் எதிர்பார்த்து நான் வந்து இந்த துணியை வந்து தைச்சிட்டு இருந்தேன். இப்போ மதியம் சாப்பாடு வந்து பண்ணதே நைட்டுக்கும் இருக்குது, அதனால் நைட்டு வந்து சாப்பாடும் பண்ண வேண்டியதில்லை. சரி, இந்த ப்ளவுஸ் வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா தையல் ஓடவே இல்லை. வீட்டுக்காரவங்க வேறு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு பிள்ளைங்க வந்த உடனே பிள்ளைங்க கூடயும் சேர்ந்து இருந்து பேசி பேசி இது தைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிட்டு 8:30 வரைக்கும் ஆகிட்டு, அதுக்கப்புறமா இது ஊக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படுக்க போயிட்டோம். நேற்று வந்து சீக்கிரமாக தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா காலையில் தான் எந்திரிச்சு வேலைகள் பார்க்குற மாதிரி இருந்து. இப்போ ஒரு சில நாட்களில் நம்ம வேலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தைப்போம் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு சில பேர் நினைப்பாங்க இவங்க டெய்லி இந்த அளவுக்கு தைப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக யாராலையுமே முடியாது. ஏன்னா ஒரு வீட்டில் வேலைகள் பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வீட்டு வேலைகளை ஒதுக்கிட்டு தான் மிஷினில் வந்து வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம எனி டைம் இதிலே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு என்னத்துக்கு ஆகுறதுன்னு நினச்சி பாருங்கள்.
ரெண்டு நாள் வந்து மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா மூணாவது நாள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேலைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து போட்டது போட்டபதி கிடக்கும், கிச்சனில் வந்து பாதி பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகிரும், அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால் எப்போவுமே நம்ம அந்த வேலைகளையும் பார்க்கணும், நம்ம டெய்லரிங் வேலையும் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டுட்டு போகணும். அப்படின்னா எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகளை பார்த்துட்ருக்கேன். ஒரு ரெண்டு நாள் வந்து மிஷினில் வேலை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்காக ஒதுக்கியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிளாக் வந்து எப்படி போச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதோட வீடியோ வந்து நம்ம வீட்டில் சமையல் பண்ண வீடியோ, வீட்டு வேலைகள் பார்க்குறது இந்த மாதிரி வீடியோ எல்லாமே என்னோடய இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதோடய லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்க அதில் பாருங்கள். இது டெய்லரிங் சேனலுங்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு போவோம். ரொம்ப மற்ற விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து குழப்பிட்டு இருந்தால் எல்லாருமே வந்து இந்த டெய்லரிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வரவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு ப்ளவுஸுமே தச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்டோன் வச்சுருக்கோம், ஒரு ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், இதை வந்து முடித்து எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த ரெண்டு ப்ளவுஸ் தைச்சதுமே எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் செய்யாமல் இருந்தால் சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.